ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம டேஸ்டியான ஒரு முள்ளங்கி சட்னி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் 10 ஒரு 15 வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்ப 2 பெரிய சைஸ் முள்ளங்கி வந்து தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடலை பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால எடுத்து வச்சிருக்கேன். உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட் சில்லி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் சூடானதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, கடுகு பிளஸ் சாரி உளுத்தம் பருப்பு பிளஸ் கடலை பருப்பு ரெண்டத்தையும் வந்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் கலரா வதங்கிடுச்சு பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் லைட்டா வதங்கட்டும். பாத்தீங்கன்னா நம்ம இங்க உரிச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வதங்கிட்டு இருக்க சமயம் குட்டியா துருவி எடுத்துக்கலாம். இப்ப வந்து இந்த முள்ளங்கிய பாத்தீங்கன்னா நான் பாருங்க துருவி எடுத்து வச்சிருக்கேன். இது ஏன் துருவுறோம்னு பாத்தீங்கன்னா இதோடைய முள்ளங்கி வாசனை வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இத வந்து நம்ம எண்ணெயில போட்டு நல்லா வதக்கும் போது அந்த வாசனை வந்து ராஸ்மல் நல்லா போயிடும். சோ அதனாலதான் நான் அப்படி திருவி வச்சிருக்கேன். நீங்க குட்டி குட்டியா கட் பண்றதுனால கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த துருவி வச்சிருக்க முள்ளங்கிய வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க பாருங்க, இப்ப நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இல்லைங்க, எடுத்து வச்சிருந்தா இந்த சட்னிக்கு தேவையான ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்ப வந்து இந்த சட்னிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இந்த முள்ளங்கி வந்து இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இத கூல் பண்ணி நம்ம அரைச்சுக்கலாம். அமில தான் அரைக்க போறேன். சோ அமில அரைக்கும் போது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். நான் இப்ப ரொம்ப நாளாவே நான் அமில தான் அரைச்சிட்டு இருக்கேன். இப்பயும் நான் அமில தான் அரைக்க போறேன். இது ஆறட்டும். ஆறின பிறகு கொஞ்சோண்டு இதுல புளி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இத தக்காளி சேர்க்கல. சோ புளிப்புக்காக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு இல்லைனாலும் சும்மா ஒரு சுண்டக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். டேஸ்டியான ஒரு முள்ளங்கி சட்னி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் 10 ஒரு 15 வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்ப 2 பெரிய சைஸ் முள்ளங்கி வந்து தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடலை பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால எடுத்து வச்சிருக்கேன். உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட் சில்லி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் சூடானதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, கடுகு பிளஸ் சாரி உளுத்தம் பருப்பு பிளஸ் கடலை பருப்பு ரெண்டத்தையும் வந்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் கலரா வதங்கிடுச்சு பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் லைட்டா வதங்கட்டும். பாத்தீங்கன்னா நம்ம இங்க உரிச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வதங்கிட்டு இருக்க சமயம் குட்டியா துருவி எடுத்துக்கலாம். இப்ப வந்து இந்த முள்ளங்கிய பாத்தீங்கன்னா நான் பாருங்க துருவி எடுத்து வச்சிருக்கேன். இது ஏன் துருவுறோம்னு பாத்தீங்கன்னா இதோடைய முள்ளங்கி வாசனை வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இத வந்து நம்ம எண்ணெயில போட்டு நல்லா வதக்கும் போது அந்த வாசனை வந்து ராஸ்மல் நல்லா போயிடும். சோ அதனாலதான் நான் அப்படி திருவி வச்சிருக்கேன். நீங்க குட்டி குட்டியா கட் பண்றதுனால கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த துருவி வச்சிருக்க முள்ளங்கிய வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
பாருங்க பாருங்க இப்ப நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு ரெட் chili சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு இல்லங்க எடுத்து வச்சிருந்தா இந்த சட்னிக்கு தேவையான ரெட் chili ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நான் ரெட் chili ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கறேன் இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் கொத்தமல்லி சேர்த்துக்கறேன் இப்ப வந்து இந்த சட்னிக்கு தேவையான salt ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப வந்து இந்த முள்ளங்கி வந்து இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இத கூல் பண்ணி நம்ம அரைச்சுக்கலாம் அமில தான் அரைக்க போறேன் சோ அமில அரைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் நான் இப்ப ரொம்ப நாளாவே நான் அமில தான் அரைச்சிட்டு இருக்கேன் இப்பயும் நான் அமில தான் அரைக்க போறேன் இது ஆறட்டும் ஆறின பிறகு கொஞ்சோண்டு இதுல புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இத தக்காளி சேர்க்கல சோ புளிப்புக்காக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு இல்லைனாலும் சும்மா ஒரு சுண்டக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆறிடுச்சு இப்ப போய் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் சரி ஓகேங்க இப்ப வந்து நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிளகாவா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இத நாங்க வந்து வெளிய ஏரியாவில வைக்க முடியாதால வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதால பாத்தீங்கன்னா வெயிட் தாங்காதுன்னு நாங்க சின்ன அம்மியா வச்சிருக்கோம் நீங்க வந்து வெளி ஏரியா வெளியில கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நீங்க பெரிய அம்மியா கூட வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்காக தண்ணி அந்த தண்ணியை வந்து இப்படி தெளிச்சிங்கன்னாதான் அது வந்து சரியான பதத்துக்கு மையும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து இதுல இந்த புளியோடைய சக்கெல்லாம் எதுவும் இல்லாம எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா நம்ம வதக்கி ஆற வச்சு வச்சிருந்த முள்ளங்கி சட்னி அதாவது முள்ளங்கி அந்த விழுது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க நான்
நீங்க மிக்சியில கிரைண்ட் பண்ணுனா நீங்க குட்டி குட்டியா கூட நீங்க வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம் முள்ளங்கிய. நான் வந்து அமில அரைக்கணுங்கிறதுக்காக துருவி சேர்த்துக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம இந்த சட்னி அரைச்சு எடுத்துட்டோம். இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டு தாளிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம முன்னாடியே வதக்கிட்டோம் இல்லையா. அதனால இப்ப வந்து ஒரு ரெண்டுல இருந்து நாலு கறிலீஃப் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இப்ப அந்த தாளிப்பு எடுத்து இந்த சட்னியில சேர்த்துக்கலாம். அம்மியில அரைச்சு எடுத்த முள்ளங்கி சட்னி. நீங்களும் கண்டிப்பா இது மாதிரி முள்ளங்கி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே டியர்ஸ், இப்ப பாருங்க இந்த சட்னி எப்படி டேஸ்டியா வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாங்க வந்து இதை இட்லி கூட தான் சேர்த்து சாப்பிட போறோம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ டியர்ஸ். இப்ப பாருங்க இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விடுறேன். பாப்பா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லுவா. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? ஓகே டியர்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.